சித்திரை மாதம் வந்தாச்சு, புது வருஷமும் பிறந்தாச்சு. ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரைக்கும் இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா. சித்திரை மாதம் வந்துருச்சு, நேரம் மதுரையில் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? எனக்கும் சாப்பாடு சாப்பிடணும். அப்போ அம்மா கேக்கலாமா? வீட்டுல இருந்தாலே பண்டிகை பண்டிகை மாதிரி இருக்காது இந்த ஊர்ல. இதுல ஆபீஸ்க்கு வர வர சொல்றாங்க. என்னத்த சித்திரை திருநாளோ? என் பரணி நல்ல சிரிச்சு கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ஒரு பேச்சு நிகழ்ச்சியோ ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன சாந்தி, மக்கள் எல்லாரும் இவ்ளோ ஃபீல் பண்றாங்க. நம்மள நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் சரண்யா, செஞ்சே ஆகணும். இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க பிரசாந்தி. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிறைந்த கலை நிகழ்ச்சிகள், டான்ஸ் டான்ஸ் டிராமா பாட்டு, விசுவின் அரட்டை அரங்கம் அந்த அளவுக்கு இல்லைங்க, அதையும் விட சூப்பரான நம்ம தமிழ்ச்சங்கத்துடைய அரட்டை அரங்கம் கூடவே சேர்ந்த அற்புதமான சாப்பாடு, இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன சரண்யா சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லிடலாம் பிரசாந்தி. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அத்தனை விஷயங்களும் ஒரே இடத்துல கிடைக்க போது நம்ம எல்லாருக்குமே. நம்மளுடைய கொலராடோ தமிழ் சங்கம் வழங்கும் சித்திரை திருநாள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேர் அலையில இல்லைங்க, நேர்ல அலைக்கடல் என திரண்டு வந்து கண்டு உண்டு மகிழுங்கள். இது எல்லாமே எங்க நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே ஆவலா இருக்கீங்க. விஸ்தா பீக் ஹைஸ்கூல் அரோரால ஏப்ரல் 23rd மதியம் 3 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. ஆனா நீங்க 2 வரலாம். ஏன்னா கொலராடோ தமிழ் சங்கத்துல கலவரங்கி கலக்க போற நம்மளுடைய புது குழுவை வரவேற்கிறதுக்கு நீங்க மறக்காம வந்துருங்க. மைக்க புடிச்சு பேச நாங்க ரெடி. காது கொடுத்து கேட்க நீங்க ரெடியா?